உண்மையோ பொய்யோ, பல வருடங்களாகவே அஜித்தின் தீவிர ரசிகராக தன்னை காட்டிக் கொண்டு வருகிறார் நடிகர் சிம்பு. அஜித்தின் ரசிகர்களும் அதை உண்மை என நம்புகின்றனர். அதன் காரணமாக சிம்பு மீது அஜித் ரசிகர்களுக்கு தனி கரிசனமே உண்டு. அது மட்டுமல்ல, சிம்பு நடிக்கும் படங்களுக்கு தங்களின் ஆதரவையும் தொடர்ந்து வழங்கி வருகின்றனர். வாலு படமும் இதற்கு விதிவிலக்கில்லை. வாலு படத்திற்கு தொடக்கம் முதல் அஜித்தின் ரசிகர்கள் தான் ஆதரவு கொடுத்து வருகின்றனர். எம்ஜிஆர் ரஜினிக்கு பிறகு அஜித்தை குறிப்பிட்டு தல புகழ் பாடும் பாடல் ஒன்று வாலு படத்தில் உள்ளது. அஜித் ரசிகர்களின் ஆதரவு தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற திட்டத்தில் இந்த பாடலை வைத்திருக்கிறார் சிம்பு. அவர் எதிர்பார்த்தது போலவே அஜித் ரசிகர்கள் மத்தியும் வாலு படத்தின் மீது எதிர்பார்ப்பு உண்டானது. அதன் காரணமாக சமூக வலைதளங்களில் வாலு படத்திற்கு பப்ளிசிட்டி செய்ய ஆரம்பித்தனர். இந்நிலையில் வாலு படம் ரிலீஸ் ஆவதில் ஏற்பட்ட பிரச்சனையை கேள்விப்பட்ட நடிகர் விஜய் சிம்புவுக்கு உதவி செய்வதாக தகவல் வெளியானது. அதனைத் தொடர்ந்து புலி படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டார் சிம்புவின் அப்பாவான டிஆர். அந்த விழாவில் விஜயை வான அளவிற்கு புகழ்ந்து தள்ளியதோடு அஜித்தை மட்டம் தட்டுவது போல் பேசினார். அஜித்தை டி ராஜேந்தர் தாக்கி பேசியது அஜித் ரசிகர்களை கொந்தளிக்க வைத்துள்ளது. அவர்களின் கோபம் மெல்ல மெல்ல தற்போது சிம்பு மீது திரும்பியுள்ளது. இந்நிலையில் சமீபத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலும் நான் விஜய் ரசிகன், விஜய் என்னுடைய ரசிகன் என்று பெருமையுடன் குறிப்பிட்டு பேசினார் டிஆர். அவருடைய இந்த பேச்சையும் அஜித்தின் ரசிகர்கள் ரசிக்கவில்லை என்பது மட்டுமல்ல, அஜித் ரசிகர்களை கடுப்பாக்கியும் விட்டிருக்கிறது. எனவே வாலு படத்திற்கு எதிராக சமூக வலைதளங்களில் கடுமையான கிண்டல்களை பகிர்ந்து வருகின்றனர். அது மட்டுமின்றி வாலுவுக்கு போட்டியாக ரிலீஸ் ஆகும் ஆர்யாவின் வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க படத்தை கொண்டாட ஆரம்பித்துள்ளனர் அஜித் ரசிகர்கள். அஜித் ரசிகர்களின் ஆதரவு இல்லாமல் போனதால் சிம்புவின் வாலு ரிலீஸ் ஆகும் போது சமூக வலைதளங்களில் கடுமையான எதிர்மறை கருத்துக்கள் படையெடுக்கப் போவது நிச்சயம். இதனை எண்ணி சிம்பு கலக்கத்தில் இருப்பதாகவும் பல செய்திகள் பரவி வருகின்றன.